இந்த நேரத்தில் இன்னைக்கு மட்டும் ஏன் எப்பவும் இல்லாத இப்படி ஒரு மழை என்றால், இன்று மே 1 திரைத் தொழிலாளர்கள் எல்லாம் உழைப்பாளிகள் தினத்தை கொண்டாடுகிறார்கள். உஷ்ணமாக இருக்கும் அவர்கள் வாழ்க்கையை உச்சி குளிர வைக்க வேண்டும் என்று இடியுடன் கூடாத மழையை இயற்கையை இன்று இறக்குமதி செய்திருக்கிறது. மே 1 முதலாளிகளின் சுமையை சுமந்து சுமந்து முதுகு வளைந்த தொழிலாளிகள் முதல் தடவையாக முதுகு நிமிர்ந்த நாள் அல்ல, தன்னம்பிக்கையோடு தலை நிமிர்ந்த நாள் தான் இந்த மே 1. உலகின் தொழிலாளிகள் எல்லாம் ஒன்றாய் கூடிய தினம் அதுதான் மே 1 மாறிய தினம். அன்பிற்குரிய அண்ணன் ராதாரி அவர்கள் பேசும்போது சொன்னாங்க, இந்த மழையின் காரணமாக எல்லோரும் நாற்காலிகளை தங்கள் தலைக்குமே தூக்கி பிடிச்சிருக்காங்க, நாற்காலி ஆசை அப்படின்னு சொல்லி. என்னுடைய பார்வையில் நாம் என்ன பார்க்கிறேன்னா, நாற்காலியில் அமர்ந்திருக்கிற முதலாளியின் முன்பு கைகட்டி சேவகம் பார்த்திருந்த தொழிலாளி தேவைப்பட்டால் அந்த நாற்காலியை தன் தலைக்கு மேலும் தூக்கி பிடிப்பான் என்பதற்கான சாட்சி தான் இந்த காட்சியாக நான் பார்க்கிறேன். ஒரு படைப்பாளியாய் மட்டும் நான் இந்த மேடைக்கு வரவில்லை, ஒரு பாட்டாளியாகவும் வந்திருக்கிறேன். பாடுபடுபவன் மட்டும் பாட்டாளி அல்ல, பாட்டு எழுதுபவனும் பாட்டாளி தான். எங்கள் பெப்சியின் தலைவர் எப்போது தேர்தலில் நின்றாலும் வெற்றி அவர் தோளில் ரோஜா மாலையாய் விழுகிறது. காரணம் நான் சொல்ல தேவையில்லை, அவர் வயிற்றில்தான் ரோஜா தோட்டமே இருக்கிறது. சின்னதாய் இருந்த தமிழ் சினிமாவின் திரைச்சீலையை இந்திய அளவுக்கு இழுத்து கட்டிய முதல் நவீன இயக்குனர் மற்றும் பெப்சி தலைவர் ஆர்.கே. செல்வமணி அவர்களுக்கும், இப்பெருமைமிகு அரங்கில் மேடைசால் பெருமக்கள் எல்லோருக்கும், அமைச்சர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். அமைச்சருக்கு போயிட்டாங்க, அதனால அவங்களே எழுதி வச்சிருந்ததை டெலிட் பண்ணிடுறேன். சரி, இறுதியாக அவரை சேர்த்துக்கிறேன். உண்மையிலேயே வந்து நம்முடைய எல்லாருடைய ஒரு தொகுப்பாக தான் ஒரு சின்ன ஒரு கவிதை உரையாக நான் எழுதி வந்திருக்கிறேன். சினிமா அப்படிங்கிறது வெளியிலிருந்து பார்க்கையில் வெளிச்சமாக தெரிந்தாலும் உள்ளே நிஜத்தில் எல்லாருக்கும் தெரிந்த உண்மை, உள்ளே இருக்கும் உண்மை இஎம்ஐ கட்டத்திணறும் நாட்களும் வட பூஜைக்கு வாங்கி வாடிய பூக்களும் தான் மிச்சம். எல்லாரும் அனுபவப்பட்டிருக்கோம். தொலைவிலிருந்து பார்க்கையில் சினிமா என்பது வானவில் உலகம், பக்கத்திலிருந்து பார்த்தால்தான் தெரியும் இது வலிகளின் உலகம். ஒரு லைட்மேனின் கைகளை கேட்டு பார்த்தாலான் அது சொல்லும் உயிரை பணயம் வைத்து அவர் மின்சார உயரை இழுக்கும் பயணத்தை. ஒரு கிரேன்மேனின் தோள்களை கேட்டு பார்த்தால் அது சொல்லும் நசுங்கிய தோள்பட்டையில் நடந்து சென்ற தூரங்களின் வழிகளை. சினிமாவிற்கு தேவை உலக அழகி ஐஸ்வர்யா ராய் மட்டுமல்ல, அதிகாலையில் நமக்காக கண்விழிக்கும் ப்ரொடக்ஷன் பாய், படப்பிடிப்பு தளத்துக்கு அனைவரும் குறித்த நேரத்துக்கு வந்து சேர உறக்கமில்லாமல் வாகனம் ஓட்டும் ஓட்டுநர் முதல். நண்பர்களே, டைரக்ஷன் பண்றேன், அதனால தெரியுது ஜப்பான் பிளாக் என்னும் பெயிண்ட் இருக்கிறது, அடித்து முடித்து 6 நாட்களான பட்ட கையில் பாஸ்பரஸ் வாடை போகாது, அந்த பெயிண்ட் வாடையோடு தான் அன்றாடம் சாப்பிடுகிறார்கள் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் தோழர்கள். இறப்பை உணவை தேட, இதயம் வெற்றியை தேட, கதைகளையும் கனவுகளையும் சுமக்கும் உதவி இயக்குநர்களின் கதைகளை ஒரு இயக்குனர் ஆக்ஷன் என்று சொல்வதற்கு பின்னால் சுழன்று கொண்டிருக்கும் இந்த 24 கிராஃப்ட் உழைப்பாளிகளை ஊரும் அறியாது, உறவும் அறியாது, சொந்தக்காரனுக்கும் தெரியாது. இத்தனை கஷ்டப்பட்டு கொண்டு ஏன் சார் சினிமாவில் இருக்கீங்க, எல்லாம் பணம் சம்பாதிக்கத்தானே என்று கூட சிலர் பகட்டாக பேசலாம். பணம் சம்பாதிக்க சினிமாவில் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஊரு நிலத்தை பூரா கூறு விட்டு தித்தாலே போதும், கொட்டுற பணத்துல கோட்டையே கட்டிக்கலாம். சினிமா என்பது பணம் சம்பாதிக்கும் இடம் அல்ல, அது ஒரு கலை அர்ப்பணிப்பு, அது ஒரு ஆத்ம திருப்தி. எப்படியோ 70 வயசு வரைக்கும் சினிமா சாப்பிட்டு சாப்பிட்டாச்சு என கித்தாப்பாய் சொல்லி நடக்கும் கிளீனர்களை நான் பார்த்திருக்கிறேன். எந்த நேரத்தில் சினிமா தொழிலாளிகள் பெறும் சம்பளத்துக்கு பேட்டா என்று பெயர் வைத்தார்களோ தெரியவில்லை, எவ்வளவு தேய்ந்தாலும் வாழ்க்கை தேய்ந்து கொண்டேதான் போகிறது. ஆனாலும் இவ்வளவு வலிகளையும் தாண்டி ஒரே ஒரு ஆறுதல், ஒரே ஒரு கொண்டாட்டம் தான் நம்ம எல்லாத்துக்குமே. ஒரு திரைப்படம் மக்களால் கொண்டாடப்படும் போது கூட்டத்தோடு கூட்டமாய் தன் குடும்பத்தோடு திரையரங்கம் சென்று இது நான் வேலை பார்த்த படம் என்று பெருமையோடு சொல்லிக் கொள்ளும் ஒரு பெரிய திருப்தி அந்த ஒரே ஒரு ஆத்ம திருப்தி தான்.
இன்னும் பட்ட வலிகளை எல்லாம் தாங்க வைக்கிறது, விடியும் வரைக்கும் நம்மை நிம்மதியாய் தூங்க வைக்கிறது. இந்த நிகழ்வுகளோடு அமைச்சர் பெருமக்களுக்கு நாங்கள் வைக்க விரும்புகிற கோரிக்கைகளும் இவைதான். உண்மையிலே முன்னால பேசும்போது கூட சொன்னாங்க, எவ்வளவுதான் மக்கள் சினிமாக்காரர்களை நேசித்தாலும் சினிமா செய்திகளை வாசித்தாலும் உண்மையில் இன்னும் தொடர்கிறது சினிமாக்காரர்களுக்கு வாடகை கிடைக்காத வீடுகள். சினிமாக்காரர்களை நம்பி நாட்டை கொடுக்கிறார்கள், சினிமாக்காரர்கள் நம்பி வீட்டை கொடுக்க மறுக்கிறார்கள். அந்த வீடு கட்டுகிற மிகப்பெரிய விசாலமான திட்டங்களை நிஜமாக்கி தர வேண்டும் என்பதை அமைச்சர் பெருமக்களுக்கு நான் இதை போஸ்ட் செய்து விடுகிறேன் என்பதை உங்கள் முன்னால் சொல்லிக் கொண்டு இந்த அற்புதமான வாய்ப்புக்கு நன்றி கூறி அனைவருடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.